வணக்கம், வெல்கம் டு யுகாஸ் கிச்சன். இன்றைக்கி சுவையான வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடுங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடுங்க. கடுகு வெடித்ததும் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க. உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. இப்போ 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை கிள்ளி போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு லைட்டாக வதக்கிடுங்க. இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துடுங்க. வாழைக்காயை நல்ல எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பு, ரெண்டையும் போட்டு நல்லா மஞ்சளும் உப்பும் வாழைக்காயோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மூடியால் மூடி நல்லா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வாழைக்காயை வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ காக்கல் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் வாழைக்காய் நல்லா எல்லா பக்கமும் வெந்துடும். இப்போ மூடியால் மூடி நல்லா 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வாழைக்காயை வேக விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி வாழைக்காய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா பச்சை வாசம் போக மிளகாத்தூள் வாழைக்காயில் நல்லா சேர்ந்து வெந்துடணும். மூடியால் மூடி நல்லா 5 நிமிஷம் திருப்பி வாழைக்காயை நல்லா வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. சுட சுட வாழைக்காய் ஃப்ரை ரெடி. நம்ம போட்ட மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் வாழைக்காயில் நல்லா ஒட்டி பார்க்கவே நல்ல கோல்டன் கலரில் அழகாக இருக்குது. இந்த வாழைக்காய் ஃப்ரை எல்லா டைப் ஆஃப் சாதத்துக்கும் சரி, சப்பாத்திக்கும் சரி, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.